ஒரு படம் பண்ண போறாங்க அப்படினாலே அதுக்கான ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் விஷயம் வந்து பூஜை தாங்க. படம்னு கிடையாது, எந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலுமே வந்து ஃபர்ஸ்ட் பூஜை போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் ஒரு அழகான படத்தோட பூஜை ஃபங்க்ஷன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ எந்த படத்தோட பூஜை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு பேங்காக் படத்தோட பூஜை தாங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த படத்தில் அஜய் ஆகாஷ் லீட் ரோல நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட பூஜை ஃபங்க்ஷனில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக நம்ம ஜஸ்ட் சில்லாக்ஸில் காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். நான் யாழினி, சென்னை டு பேங்காக் படத்தோட ஹீரோயின். இந்த படத்தில் எனக்கு டபுள் ரோல், ஒன்று வந்து சென்னையிலையும் ஒன்று வந்து பேங்காக்ல நடக்கிற மாதிரி. ஸோ இந்த படத்தில் ஜெயகா சார் கூட ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஜெயகா சார் அண்ட் டைரக்டர் சார், கேமராமேன் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ திஸ் இஸ் சோனி சரிஷ்டா. ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி giving this opportunity. So thank you so much to my director and my producer and Akashi. So I am looking for more and more Tamil movies. So thank you. Please wish me. நீங்க வந்து சென்னை டு பாங்காங் பட பூஜையில் நான் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் முழுக்க காமெடி கலந்த படம். இந்த படம் முழுக்க பாங்காங்கில் நடைபெறுது, அதுலேயும் நான் பண்ணுறேன். இந்த படத்தில் என்னுடைய அருமை தம்பி தியாகராஜன் இயக்கத்தில் ஜெயஸ்கர் நடிக்கிறாரு. இந்த படம் வெற்றி பெறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நான் ஹீரோவாக ஆக்ட் பண்ணுற சென்னை டு பேங்காக் படத்தோட படபூஜை. இந்த படம் வந்து இவ்வளோ நல்லா வர்றதுக்கு காரணம் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் ஷாஜஹான் அவர்களும் மிஸ்டர் ஆனந்தன் அவர்களும் எங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து ஒரு நல்ல ஒரு படத்தை நாங்கள் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து எல்லா விதத்துலையுமே சப்போர்ட் பண்ணி பட்ஜெட்டில் வந்து எந்த வித ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வைக்காமல் நல்ல ஒரு படம் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி. ஜெய ஆகாஷ், நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஹீரோ, நீங்கள் தமிழில் வந்து தெலுங்கில் வந்து நிறைய ஹிட் படம் கொடுத்துருக்கீங்க, தமிழையும் வந்து நீங்கள் நல்ல படம் பண்ணணும்னு சொல்லி என்ன மாதிரி படம் பண்ண சக்ஸஸ் ஆகும் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி காமெடியன்ஸ் இப்போ இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா வந்து காமெடி தான் மெயின் தான் இருக்குது. எல்லாருமே மக்கள் எல்லாருமே வந்து காமெடி விரும்புகிறாங்க. ஸோ அதனால் காமெடியன்ஸ் இப்போ இருக்கிற காமெடியன்ஸ் டாப் மோஸ்ட் காமெடியன்ஸ் எல்லாருமே வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் ஃபிலிமை டைரக்டர் தியாகராஜ் பண்ணுறாரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் இங்கே சென்னையில் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து அடுத்தது நெக்ஸ்ட் பேங்காக், மறுபடியும் இங்கே வந்து நாங்கடூர் ராஜேந்திரோட போர்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேங்காக்ல வந்து நாங்கள் பண்ணுறோம். ஸோ இதை வந்து சீக்கிரமாக முடிச்சு எப்படியும் மார்ச் டைமில் வந்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுறோம். நல்லா வரும் இது பார்க்குறேன். ஒன்ஸ் அகெயின் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் திரு ஷாஜஹான் அவர்களுக்கும் ஆனந்தன் அவர்களுக்கும். தேங்க்யூ. புதுயுகம் டிவி நேயர்களுக்கு உங்கள் உதயராகம் யூகே முரளியின் பணிவான வணக்கங்கள். இந்த படம் வந்து ஜி ஃபிலிம் ஃபேக்டரி அவங்களுடைய படம், வந்து சென்னை டு பேங்காக் இந்த படத்தோட இசையமைப்பாளர். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயாகாஷ் சார் இந்த படத்தோட ஹீரோ, மிஸ்டர் தியாகராஜன் இந்த படத்தோட டைரக்டர். ஸோ எனக்கு இந்த படத்தை வந்து ஜெயாகாஷ் சார் கூட ஒர்க் பண்ணுற 4வது படம். ஸோ நல்லா என்கரேஜ் பண்ணி எனக்கு அவரோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நான் மோட்டிவேட் பண்ணிவிட்டு நிறைய பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு க்ரைம் சப்ஜெக்ட், இது க்ரைம் அண்ட் த்ரில்லர். ஒரு 4 சாங்ஸ் இருக்குது, எல்லா சாங்ஸும் நல்லா டியூன்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. இந்த படத்தின் மூலம் நான் மோகன் நாராயணன் சொல்லிட்டு ஒரு பிளேபேக் சிங்கரை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன். ஹீஸ் ஃப்ரம் யூஎஸ். ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, காரணம் அவர் வந்து சங்கர் மகாதேவன் அவரால் ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு மிக சிறந்த ஒரு பாடகர். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஆதரவு நீ கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி.